Padang hukum. Hidup rakyat. Hidup rakyat. Hidup rakyat. Hidup rakyat. Hidup rakyat. Usul menteri. Hidup rakyat. ஆமையிடம் தோற்ற முயல் இரண்டாவது கொள்ளைப்புற ஆட்சி. சுஷ்மா சட்ட திருத்த மசோதா தோல்வி. கட்சி தாவல் தடை சட்ட முதல் வாசிப்பிற்காக ரமலான் மாதத்தில் சிறப்பு கூட்டம். நாட்டின் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட சுஷ்மா சட்ட திருத்த மசோதாவை மார்ச் 23 தாக்கல் செய்த இஸ்மாயில் ஜபர் யாக்கூப் தலைமையிலான அரசாங்கம் அதை நிறைவேற்ற முடியாமல் தோல்வி கண்டு அதிர்ச்சியை சந்தித்தது. பாதுகாப்பு குற்ற தடுப்பு சட்டம் சுஷ்மா 2012 அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீட்டிப்பதற்காக நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட தீர்மானத்திற்கு எதிராக 86 வாக்குகளும் ஆதரவாக 84 வாக்குகளும் அளிக்கப்பட்ட நிலையில் 50 மக்கள் பிரதிநிதிகள் நாடாளுமன்ற கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. பொதுவாக மலேசிய மக்கள் பிரதிநிதிகளிடம் கடமை உணர்வும் ஜனநாயக கடப்பாடும் பழுதாகத்தான் தென்படுகின்றன. மலேசிய நாடாளுமன்ற வரலாற்றில் ஒரு மசோதாவை நிறைவேற்ற முடியாமல் ஆளும் தரப்பு தோல்வி அடைந்தது இதுதான் முதல் தடவை. உண்மையில் கொள்ளைப்புற ஆட்சி 2வது அங்கத்தின் மூலம் மஞ்சள் குளிப்பவர்கள் சற்று முனைப்பு காட்டி அக்கறை செலுத்தி இருந்தால் இந்த மசோதாவை நிறைவேற்றி இருக்க முடியும். ஆனாலும் எதிர்த்தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறித்து ஒருவித அலட்சிய மனநிலையை பிரதமர் இஸ்மாயில் ஜபரி தரப்பினர் கொண்டிருப்பதுதான் விளைவாகவே இப்படி ஏமாந்து விட்டனர். நம்பிக்கை கூட்டணி ஆட்சிக்கு எதிராக ஆட்சி கவிழ்ப்பு சதித்திட்டம் தீட்டிய ஷெரட்டன் நகர்வின் நாயகர்களான அஸ்மின் அலி இஷாமுடின் இருவருமே இந்த வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளவில்லை. ஆளும் தரப்பைச் சேர்ந்த தேசிய முன்னணி கொராடா ஜாகித் அமிடி, பரிகாத்தன் கூட்டணி தலைவர் முகிதீன் யாசின், பாஸ் கட்சி கொராடா நிக் முகமது ஜபாவி சாலே, மாசிசா தலைவர் வி காசியோங், தகவல் பல்லூடக அமைச்சர் அன்வார் மூசா உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகளுடன் எதிர்த்தரப்பைச் சேர்ந்த பிகேஆர் கொராடா ஜொஹாரி, நம்பிக்கை கூட்டணி தலைமை கொராடா ஆண்டனி லாக் உள்ளிட்டவர்களும் மார்ச் 23 கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. இவ்வாறு நாடாளுமன்றத்துக்கு மட்டம் போட்ட 50 பேர் பட்டியலில் அம்னோவின் பெசுத் எம்பியான இட்ரிஸ் ஜூசோவின் பெயரும் இடம்பெற்றிருந்த நிலையில் பின்னர் அவர் கலந்து கொண்டதாக சபாநாயகர் அசிசான் அருண் திருத்தம் செய்துள்ளார். இதன் நுட்பம் தெரியவில்லை என்றாலும் மொத்தத்தில் இஸ்மாயில் தலைமையிலான அரசாங்கத்திற்கு இது பின்னடைவுதான். இந்த ஆண்டுக்கான முதல் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் பிப்ரவரி 28 தொடங்கி 16 நாட்கள் தொடர்ந்த நிலையில் மார்ச் 24 முடிவுக்கு வந்துள்ளது. அடுத்த கூட்டம் ஜூலை 18 தொடங்கி ஆகஸ்ட் 4 வரை 12 நாட்களுக்கு நடைபெறும். இதற்கிடையில் கட்சி தாவல் தடை சட்ட முன்வரைவு ஏப்ரல் 11 தாக்கல் செய்யப்படும் என்று சட்ட அமைச்சர் வான் ஜுனைடி தோங்கு ஜப்பார் தெரிவித்துள்ளார். இதன் தொடர்பில் ரமலான் மாதத்தில் சிறப்பு கூட்டம் நடத்தப்படும் என்றும் பிரதமருடன் இது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டுள்ளது என்றும் 2022 அரசியல் சாசன திருத்த மசோதா தாக்கலுக்கு பின் நினைவுரை ஆற்றிய வான் ஜுனைடி தெரிவித்தார். தேவைப்பட்டால் இந்த கூட்டத்தை 2 நாட்களுக்கு நீட்டித்துக் கொள்ளலாம் என்றும் பிரதமர் ஆலோசனை வழங்கியதாகவும் வான் ஜுனைடி கூறினார். முன்னதாக இதன் தொடர்பில் பாகான் எம்பியும் ஜாசேகா புதிய தலைவருமான லிம் குவான்யேங் கேள்வி எழுப்பியிருந்தார். கூட்டத்தொடரின் நிறைவு நாளான மார்ச் 24 வாக்காளர் பதிவு குறித்த அரசியல் சட்ட பிரிவு 119 திருத்த மசோதாவுடன் மற்ற மசோதாக்களும் ஒருமுகமாக நிறைவேற்றப்பட்டன. நிறைவு நாளில் 42 எம்பிக்கள் கலந்து கொள்ளவில்லை.